கேன் படத்துலேருந்து துஷாரா விஜயன் அவர்களுடைய அந்த ஒரு கிளிம்ஸ் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய பேர், அவங்களுடைய கேரக்டர் பற்றி சில விஷயங்கள் தெரிகிற மாதிரி ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. ஸோ அது என்ன இம்ப்ரெசிவாக இருந்துச்சுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் வந்து பார்த்துப்பீங்க. சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய ஜெயலலிதா திரைப்படத்துக்கு அப்புறமா இப்போ வந்து வேட்டையன் திரைப்படம் பட்டயம் கிளம்புறதுக்கு வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ 10ஆம் தேதி தான், ஒரு மாதத்துக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொல்லலாம். லைகா ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக வந்து அப்டேட்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ப்ரொமோஷனுக்கு. இந்த வாரம் இறுதியில் வெள்ளிக்கிழமை இசை வெளியீட்டு விழா. ஸோ இந்த படத்திற்கு இப்போ வந்து ஒரு வாரம் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த படத்தில் நடிக்கிறவங்களுடைய அந்த காஸ்ட், அவங்களுடைய எப்படி இருப்பாங்க, அவங்களோட பேர் என்ன அப்படிங்கிறத நாங்கள் சொல்ல போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டாங்க. எல்லாத்துக்குமே ஆச்சரியமாக இருக்கும், லைகாவா இது அப்படின்னு சொல்லிட்டு. ரீசெண்டாக இந்த கூலி படத்தில் பண்ணனால பெரிய ஹிட் ஆகிடுச்சு, இல்லை அதனால் பண்ணுறாங்க. ஆக்சுவலி வந்து அப்புறம் வந்து நம்ம இவங்களுடைய கேரக்டர் வந்து விட்டுருந்தாங்க, ரித்திகா சிங்கோடைய கேரக்டரு. ஸோ இப்போ வந்து நம்ம சரண்யா அப்படிங்கிற நேமில் வந்து நம்ம துஷாரா விஜயன் வந்து இந்த படத்தில் வந்து பண்ணுறாங்க போல். அவங்க கேரக்டர் பார்க்கும்போதே வந்து அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, லைக்காவே போல்ட் அண்ட் பிரேவ் அப்படின்னு சொல்லி, ரொம்ப தைரியமாக பேசக்கூடிய, தைரியமாக இருக்கக்கூடிய நம்ம துஷாரா விஜயன் இந்த படத்துலையும் அவங்க அப்படியே தான் இருக்காங்க. பார்க்கும்போது நமக்கு க்ளீனாக தெரியுது. ஸோ தலைவரோடு சேர்ந்து அப்படியே வந்து ஹக் பண்ணுற மாதிரிலாம் வந்து ஒரு சீன் இருக்குது. ஸோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு தலைவர் பாராட்டுற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அவங்க. இந்த படத்தில் தலைவருக்கு பொண்ணாக வராங்க அப்படி இப்படின்னு சில நியூஸ்லாம் இருந்துச்சு. ஏதோ ஸ்கூல் டீச்சராக ஒர்க் பண்ணுற மாதிரி நமக்கு தெரியுது. அந்த கிளிம்ஸ் பார்க்கும்போது டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்கங்கிறது நமக்கு கொஞ்சம் நல்லாவே வந்து தெரியுதுன்னு சொல்லலாம். டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க, அங்கே ஏதோ பிரச்சனை நடக்குது, குழந்தைங்களுக்கு ஏதோ ஆகுது, அந்த இடத்துல தலைவர் வந்து உள்ளக்க அப்படி இப்படி மைண்டில் ஏதோ கொண்டு போகுது. இந்த மாதிரி டீச்சர்லாம் பார்க்கும்போது நம்ம மைண்டு அந்த மாதிரிலாம் இருக்குமோ என்னமோ. ஏன்னா இவங்க சும்மா ஸ்கூல் டீச்சராக ஒர்க் பண்ண மாட்டாங்க, ஏதாவது ஒரு காரணம் வச்சுருப்பாங்க உள்ளக்க. டீச்சர்னாலுமே அப்படினாலே ஒரு உண்மை சம்பவம் அதில் வந்து அப்படி இப்படின்னு தான் எடுப்பார். ஸோ அதனால் நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம், பார்க்கலாம். ஸோ இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்குது, நம்ம நிறைய இது நமக்கு தெரிஞ்சாலுமே இப்போ வெளியே சட்டு போட்டுன்னு சொல்லிடக்கூடாது. ஏன்னா அப்போ தான் மற்றவங்களுக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படிங்கிறது மீட் ஆகும். ஆனால் நம்மளும் அமைக்க வாசிப்போம். இந்த வாரம் செகண்ட் சிங்கிள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, இசை வெளியீட்டுலாக்கு முன்னாடியே எதிர்பார்க்கலாம். இல்லைனா இசை வெளியீட்டுனால தான் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். உங்களுடைய கருத்து இந்த வீடியோ குறித்தும், இந்த படம் குறித்தும், துஷாரா விஜயன் அவர்களுடைய கேரக்டர் குறித்தும் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், வந்துடுச்சு.